இது கவிதாவின் கதை பயணம். தீங்கு செய்யறது மற்றவங்களோட குணமாக இருந்தாலும் நன்மை செய்யறது எப்பவுமே நம்ம குணமாக வச்சுருப்போங்க. கடிப்பதும் காப்பாற்றுவதும். ஒரு குருவும் சிஷ்யனும் ஆற்றுல உட்காந்து துணி துவச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு தேள் தண்ணியில் மூழ்கிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. குரு உடனே அதை கையில் எடுத்து கரையில் விடுறாரு. கரையில் விடும்போது தேள் அவரை ஒரு கடி போட்டுடுது. ஆனாலும் அதை பொருட்படுத்தாமல் பத்திரமாக அதை தரையில் விட்டுட்டு துணியை துவைக்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழித்து அந்த தேள் திரும்ப தண்ணிக்குள்ளே விழுந்துருது. திரும்ப குரு அதை எடுத்து கரையில் விடுறாரு. இந்த முறை தேள் அவரை நல்லாவே கடிச்சிடுது. சிஷ்யனும் குரு மேலே ரொம்ப கோபப்பட்டு, கடிக்கிறது தான் தேளோட குணம்னு தெரியும்ல, திரும்ப திரும்ப ஏன் அதை காப்பாற்றி கடி வாங்கிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறான். குரு உடனே சொல்கிறாரு, கடிப்பது தேளோட குணம்தான், ஆனால் கடிப்பவரையும் காப்பாற்றுறது ஏன் குணம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. அறிவுனில் எல்லாம் தலையென்பதிய செருவார்க்கும் செய்யாவிடல். தனக்கு தீமை செய்பவருக்கு கூட தீமை செய்யாமல் இருப்பது தான் அறிவுனுள் சிறந்த அறிவுன்னு திருவள்ளுவரும் சொல்கிறாரு. ஆமாங்க, தீங்கு செய்யறது மற்றவங்களோட குணமாக இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் நன்மை செய்யறத நம்ம குணமாக நம்ம எப்பவுமே வச்சுருப்போம். வாருங்கள், என்னோடு பயணிக்கலாம்.